ஹரே கிருஷ்ணா, ப்ரேயர் சொல்லி இந்த செஷன் ஆரம்பிக்கலாம். இந்த செஷனுக்கு வந்திருக்கிற கிருஷ்ண பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சல சலாகயா சக்ஷுரூன் மிலிதம் கேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி தினாவிலே. நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யதாதே சதாரிணே. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே சப்தகாஞ்சன கௌரங்கி ராதே பிருந்தாவனேஸ்வரி வர்ஷபானசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபபாதகி ஜெய். ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், அத்தியாயம் 4 ஞான யோகம், அறிவின் யோகம். இந்த சாப்டர்ல பகவான் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரீகேப் பார்த்திடலாம், கர்மயோகத்தினுடைய ரீகேப். பிரபு ஸ்லைட் மாத்திருங்க பிரபு. மாதாஜி மியூட் பண்ணிடுற மாதாஜி, நீங்க அன்மியூட் பண்ணிக்க. ஓகே, ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தர் இஸ்கான் மங்களூருக்கு நம்முடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்து விட்டு இந்த செஷனுக்கு செல்லலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஷேர் பண்ணுங்க. அத்தியாயம் 3, இதனுடைய ரீகேப் என்னன்னு நம்ம பார்க்கலாம். துரத்தல் செயல்படுதல், இது வந்து ரெண்டுமே செய்ய சொல்றீங்க, எது நல்லது அப்படின்னு கேக்குறாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு பகவான். பகவான் கிட்ட அர்ஜுனர் கேக்குறாரு. அதுக்கு துரத்தல் அப்படின்னா தப்பான அர்த்தத்தை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர். துரத்தல் அப்படின்னா செயல்களை துரத்தல், எதுவுமே செய்யாம சும்மா உட்காந்துருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. அதனாலதான் நான் வந்து காட்டுக்கு போறேன், தவம் பண்ண போறேன் அப்படின்னு அர்ஜுனர் சொன்னாரு. அது இல்லை அர்ஜுனா, செயல்களை துரத்தல் அப்படின்னா செயல்களின் பலன்களை துரத்தல் அப்படின்னாரு. செயல்படுதல் அப்படின்னா நீ செயல்படு, ஆனா என்ன நினைச்சுட்டே செயல்படு, நீ செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் நீயே கர்த்தா அப்படின்னு நினைச்சுக்காத, அத வந்து நீ எனக்கு அர்ப்பணிச்சுட்டு செய்யும் போது அதனுடைய பாவ புண்ணிய விளைவுகளில் இருந்து நீ காப்பாற்றப்படுவாய் அப்படின்னு பகவான் வந்து விளக்கம் தருகிறார். அடுத்து நிஷ்காம கர்மயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் குருமார்கள் இவர்கள் எல்லாருமே வந்து லோகசேமத்திற்காக மட்டுமே அவர்களுடைய செய்கின்ற செயல்கள் பேசுகின்ற பேச்சுகள் எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாமே லோகசேமத்திற்காக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து எந்த செல்ஃபிஷ்னஸும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து நிஷ்காம கர்மயோகம். ஸோ கர்மயோகம் அப்படின்னா செயல்படுங்கள், பகவானை நினைத்து கொண்டே செயல்களின் பலன்களை அவர்களுக்கு அர்ப்பணித்து செயல்படுவது. அடுத்து ஞான யோகம் அப்படின்னா ஞானத்தை தேடுவதன் மூலம் நம்ம வந்து பகவானை அடைய முயற்சி செய்வது, இதுதான். அது வந்து யாரு அப்படி யார் அப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டா, யாரெல்லாம் வந்து பிரம்ம ஜோதியிலே கலக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாமே வந்து ஞான யோகத்தை வந்து ஃபாலோ பண்றவங்க. இது வந்து நம்ம பின்னாடி இந்த சாப்டர்ல நம்ம பார்ப்போம், 4th சாப்டர்ல. கர்மகாண்டம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எல்லா வேலைகளும் செய்வோம், பகவானுக்காகவும் நம்முடைய ஊதியத்திலிருந்து ஒரு பங்கை வந்து பகவானுடைய காரியங்களுக்காக நம்ம வந்து செலவழிப்போம். ஆனா கர்மேசன் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் தானே வேலைக்கு போறேன், நான் தானே கஷ்டப்படுறேன், இதுல இருந்து நான் யாருக்கும் எதுவும் தரமாட்டேன், நான் சம்பாதிக்கிறத நான் மட்டும்தான் அனுபவிப்பேன் அப்படிங்கிற வந்து பர்மீஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள். இப்போ எடுத்துக்காட்டாக வழி நடத்துங்கள் அப்படின்னா, பெரியவர்கள், நாட்டை ஆள்பவர்கள், மன்னர்கள், ஆசிரியர்கள், தந்தை, இவங்க எல்லாமே வந்து எடுத்துக்காட்டா வந்து நடந்துக்கணும். அவங்க நடந்துக்கிறத பார்த்துதான் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற இளம் தரமுறையினர் வந்து யூத் யங்ஸ்டர்ஸ் வந்து அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு யார் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி, வைரி அப்படின்னு கேட்டா, ரஜோகுணத்திலிருந்து உற்பத்தி ஆகின்ற, கோபமாக மாறுகின்ற அந்த காமம் தான் வந்து நமக்கு மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறதையும் இந்த தேர்ட் சாப்டர்ல நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்த சாப்டருக்கு போகலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். கிருஷ்ணரை பற்றிய ஆழ்நிலை அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஏவம் பரம்பரா பிராப்தம். சோ அடுத்தது, கிருஷ்ணர் அனைத்து பாதைகளின் குறிக்கோளாகவும் வர்ணாசிரம அமைப்பை உருவாக்கியவராகவும் இருக்கிறார். யயதா மாம் பிரபா பிரபாதியந்தே. சோ அவர் வந்து என்ன பாதையாக இருந்தாலும் சரி, சோ அதனுடைய குறிக்கோள் என்னவாக இருக்கும், பகவான் கிருஷ்ணரை வந்து அடைவதாகத்தான் இருக்கிறது. சோ அந்த பகவான் கிருஷ்ணர் தான் நமக்கு வந்து, நம்ம வந்து சோசியல் அனிமல்ஸ், நம்ம அப்படிதான் சொல்லிக்கணும், மனிதர்கள் வந்து சோசியல் அனிமல்ஸ், நம்ம விலங்குகள். சோ நம்ம இந்த அந்த விலங்குகள் அந்த நிலையிலிருந்து நம்மளை மனித நிலையில் உயர்த்துவதற்காக, அப்புறம் மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலையில் உயர்த்துவதற்காக தான் பகவான் வந்து இந்த வர்ண ஆசிரமம், நான்கு வர்ணம் நான்கு ஆசிரமம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்கினார். அதை நம்ம விரிப்பா பார்க்கலாம். அடுத்தது வந்து கர்மயோகா. கர்மயோக கர்மணோக்கியபி போத்தவ்யம். கர்மயோகம், கர்மயோகத்தில் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். தியாகங்கள் ஆழ்நிறை அறிவுக்கு வழிவகுக்கும். சோ தியாகங்கள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. தியாகம் இல்லாமல் நம்மளால வந்து ஆன்மீகத்திலே முன்னேற முடியாது. அதையும் நம்ம பார்க்க போறோம். ஞான யக்ன பரந்தவ. சோ அடுத்தது வந்து ஆழ்நிலை அறிவின் சுருக்கம். சோ அது வந்து என்ன, தத்வித்தி பிரணிபாதேன. சோ நம்மளுடைய அந்த அறியாமையை போக்கக்கூடிய அந்த வல்லமை யாருக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு குரு அவருக்குதான் வந்து நம்மளுடைய அறியாமையை போக்கி நல்ல வழியிலே நம்மை வந்து வழிநடத்தக்கூடிய அந்த வல்லமை அவருக்கு தான் இருக்கிறது. குரு இல்லாமல் நாம் பகவானிடம் சரணடைய முடியாது. குருவின் மூலமாக தான் நாம் சரணடைய முடியும். குரு தான் நம்மளை கூட்டிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ற போறவர். சோ அவர் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ அவரிடம் சரணடைந்துதான் நம்மளுடைய அறியாமையை போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஸ்லோகம் தான் இது. இதை நம்ம விரிவாக பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது பிரபு, இது பகவத்கீதையோட புக்கோட ஃப்ரண்ட் பேஜ். நீங்க புக்கு வச்சிருந்தீங்கன்னா அவங்களோட புக்ல இதான் இருக்கும். ஃப்ரண்ட் பேஜ்ல பகவான் கிருஷ்ணர் வந்து தேரோட்டியாக இருப்பார், பின்னாடி வந்து அர்ஜுனர் இருப்பார். சோ இதனுடைய சிறப்புகள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. சோ அடுத்த ஸ்லைடுக்கு நமக்கு விஜயகுமாரி மாதாஜி ரேஸ் ஹேண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பகவத்கீதையின் வரலாறு படிக்கிறீங்களா மாதாஜி? எஸ் மாதாஜி. ஸ்ரீ பகவான் உவாச்ச, இமம் இவ ஸ்வதே யோகம், ப்ரோக்தவான் அகம் அவ்யயம், விவஸ்வான் மனவே பிராக, மனுர் இஷ்வாகவே ப்ரவீத். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், அழிவற்ற இந்த யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். விவஸ்வான் மனிதகுலத் தந்தையான மனுவுக்கும் மனு இஸ்வாகு மன்னனுக்கும் இதை முறையே உபதேசித்தனர். நம்ம எல்லாம் இவ்வளோ நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், பகவத்கீதை வந்து மகாபாரதம் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பகவத்கீதையை வந்து பகவான் வந்து அர்ஜுனருக்கு தான் உபதேசித்தார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்ப பகவான் அதை வந்து தெளிவுபடுத்துறார். என்ன சொல்றார் அப்படின்னா, இது வந்து ஒரு யோக விஞ்ஞானம் அப்படிங்கிறாரு. சோ இது ஒரு விஞ்ஞானம், யோக விஞ்ஞானம். யோகம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஜீவராசிகளை சோ பகவானுடன் இணைக்கின்ற ஒரு லிங்க், எ லிங்க் பிட்வீன் சோல் அண்ட் சூப்பர் சோல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சோ ஆத்மாவையும் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் இணைக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அந்த லிங்க்கு தான் யோகம் அப்படின்னு பேரு. ஆனா இந்த காலத்துல நான் யோகா செய்ய போறேன் அப்படின்னா, அது ஒரு நம்ம பிசிக்கல் பாடியிலி எக்ஸசைஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான மீனிங் என்ன அப்படின்னா, யோகம் அப்படின்னா லிங்க் பிட்வீன் சோல் அண்ட் சூப்பர் சோல், நம்மையும் பகவானையும் இணைப்பது அப்படின்னு அர்த்தம்.
சோ இந்த அழிவற்ற யோக விஞ்ஞானத்தை நான் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு உபதேசித்தேன். அது என்ன விவஸ்வான், யார் அது அப்படின்னு கேட்டா சூரிய தேவனுடைய பேர். அப்ப சூரிய தேவனுடைய பேர்னா சூரிய தேவன் அவருடைய பேர் இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லை, சூரிய தேவனுடைய பெயர் தான் விவஸ்வான். சூரிய தேவன் அப்படிங்கிறது அவருடைய தொழில், அவர் என்ன போஸ்ட்ல இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து சூரிய தேவன், ஒளியை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது. இப்ப நம்ம வீட்டுல வந்து டிரைவர் இருப்பாரு, சோ அவர், ஆனா டிரைவர் இருந்தா கூட நம்ம டிரைவர்னு கூப்பிடலாம், இல்லைன்னா அவருக்கு ஒரு பேர் கூட இருக்கும், ரமோஸ் சுரேஷ் அப்படின்னு பேர் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரிதான் டிரைவருக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரிதான் இந்த சூரிய தேவன் அப்படிங்கிறது அவருடைய தொழில், அத அவருக்கு பெயர் வந்து விவஸ்வான். சோ இந்த விவஸ்வானுக்கு தான் முதல் முதலாக பகவான் இந்த யோக விஞ்ஞானத்தை வந்து உபதேசித்தார். சோ விவஸ்வான் அடுத்தது அவருடைய மனித குல தந்தையான மனு, மனு யாரு, விவஸ்வானுடைய பிள்ளை. சோ அவருக்கு வந்து பிரபு பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஏதோ வந்துட்டே இருக்கு பிரபு. ஹரி கிருஷ்ணா. விவசாயி வந்து அவருடைய பிள்ளையான மனுவுக்கு, அவர்தான் வந்து மனித குலத்தின் தந்தை, சோ அவருக்கு வந்து உபதேசித்தார். மனு என்ன பண்ணினார், அவருடைய பிள்ளையான இஷ்வாகு மன்னனுக்கு உபதேசித்தார். இந்த இஷ்வாகு மன்னர் யார் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீ ராமபிரானுடைய மூதாதையர் தான் வந்து இந்த இஷ்வாகு மன்னர். சோ இவங்களுக்கு முறையாக விஸ்வான் மனுவுக்கும் மனு இஷ்வாகு மன்னனுக்கும் உபதேசித்தார். அதுக்கப்புறம் அது ராமருடைய இதுக்கு வந்தது அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ ஏன் வந்து இந்த மன்னர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் அப்படின்னா, முதல்ல வந்து மன்னர்கள் எல்லாம் வந்து ரொம்ப செயின்ட்லி பீப்புளா இருந்தாங்க. சோ அவங்க வந்து ஆன்மீக பாதையிலே வந்து முன்னேறியவர்களாக இருந்தார்கள். மக்களையும் வந்து ஆன்மீக பாதையிலே அழைத்து செல்வதுதான் அவர்களுடைய தலையாய கடமை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அதனாலதான் எதை செஞ்சாலுமே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பகவான் மன்னர்களுக்கு ஃபர்ஸ்ட் அதை வந்து உபதேசம் பண்ணுகிறார், மன்னர்களுக்கு போய் சேரும்படி அவர் வந்து அதை உபதேசிக்கிறார். அடுத்தது பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ பிதுகு சகாலே நேக பகதா யோகோ நஷ்ட பரந்தப. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. உன்னதமான இந்த விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனித மன்னர்களால் உணரப்பட்டது. சோ இஷ்வாகு மன்னருக்கு அடுத்தது அவர்களுடைய வழிவந்த மற்ற மன்னர்களுக்கும் இது வந்து தரப்பட்டது. அந்த மாதிரி புனித மன்னர்களால் உணரப்பட்டு மக்களுக்கும் போய் சேர்ந்தது. ஆனா காலப்போக்குல அந்த தொடர் வந்து கொஞ்சம் மறைந்து விட்டது போல தோன்றுது. சோ இந்த விஞ்ஞானம் மறைந்து விட்டதுனால அதுக்கப்புறம்தான் பகவான் வந்து என்ன பண்ணினார், அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். அப்போ முதல் முதல்ல இந்த யோக விஞ்ஞானத்தை கேட்டுக்கொண்டவர் சூரிய பகவான் என்கின்ற விவஸ்வான், விவஸ்வான் என்கின்ற சூரிய பகவான். அதுக்கப்புறம் மனு, அதுக்கப்புறம் இஷ்வாகு மன்னர், அவர்களுடைய வழி வந்துச்சு. சோ இந்த சங்கிலி தொடர் தொடர்ந்து கொண்டே இருக்கும் போது அதுல ஒரு தடை வந்தது. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இதுல நம்மளுக்கு நான்கு சம்பிரதாயம் இருக்கிறது. சோ இந்த இதை பத்தி நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன், அது சார்ஜ் பண்ண முடியாது. சோர்ஸ்ல இருந்து ரிசீவருக்கு வந்து கரெக்டா வந்து சேரணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு டிசிப்ளிக் சக்சஷன்ல இருந்து வந்த குருமார்கள் கிட்ட இருந்துதான் பகவத்கீதையை கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். சோ அந்த மாதிரிதான் இந்த பகவத்கீதையும் வந்து சூரிய பகவான் கிட்ட இருந்து ஒவ்வொரு குருமார்களுக்கும் வந்து கடைசியில இங்க வந்து சேர்ந்திருக்கு. 32வது குருவான நம்மளுடைய ஸ்ரீல பிரபுபாதரிடம் வந்து சேர்ந்தது. அதுதான் நம்ம இப்ப எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ அவர் ஒரு ஒரு ஸ்லோகத்துல சொன்னாரு, எந்த பாதைகளுமே வந்து பகவானையே வந்து சென்றடைகிறது அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா. அடுத்து வரப்போற ஸ்லோகத்துல நினைக்கிறேன், இங்க பாருங்க, நான்கு சம்பிரதாயங்கள் இருக்கிறது. சோ இந்த சம்பிரதாயம் வந்து பிரம்ம கௌடிய சம்பிரதாயம். மத்வாச்சாரியார் வந்து இதனுடைய மிக முக்கியமான குரு. இது வந்து ஒரு சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தின் வழி வந்தவர்தான் நம்மளுடைய ஸ்ரீல பிரபுபாத அவர்கள். அடுத்தது லக்ஷ்மி சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம்.
சோ இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தை முக்கியமான குருமார் யாரு அப்படின்னா ராமானுஜாச்சாரியார். சோ இது வந்து இங்க வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்குது இல்லைங்களா நம்ம தமிழ்நாட்டுல. அடுத்தது வந்து ருத்ர சம்பிரதாயம், இதுக்கு யார் தலைவர் அப்படின்னு பார்த்தா பகவான் சிவன். சோ அடுத்தது வந்து அதனுடைய முக்கியமான குருமார்கள்ல யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு சுவாமி என்பவர். அடுத்தது இன்னொரு இந்த நான்காவது சம்பிரதாயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சனத்குமாரர்களுடைய சம்பிரதாயம், குமார சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சனத்குமாரர்கள் யார் அப்படின்னு கேட்டா பிரம்மாவினுடைய நான்கு புதல்வர்கள். சோ அவங்களுக்கு அவங்களினால ஏற்படுத்தப்பட்ட இந்த சம்பிரதாயம். இதுல முக்கியமான குரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிம்பார்க்காச்சாரியார். சோ இப்படி எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் சரி, சோ எல்லா சம்பிரதாயத்தின் ஒரே குறிக்கோள் யாரு அப்படின்னு கேட்டா பகவானை அடைவது, பகவானை சென்று அடைவது. ஆறுகள் பலவாக இருக்கலாம், ஆனா எல்லா ஆறும் போய் கலக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டா கடல். அந்த மாதிரிதான் எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் சரி அதனுடைய குறிக்கோள் ஒன்றாகத்தான் இருக்கிறது, பகவானை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான். யாரோ ரேஸ் ஹேண்ட் பண்ணிருக்காங்க பிரபு, என்னன்னு கேளுங்க. பிரபு எனி ப்ராப்ளம்? குமார் ஸ்ரீனிவாசன் பிரபு, நீங்க அன்மியூட் பண்ணி கேளுங்க பிரபு. ஓகே பிரபு, நெக்ஸ்ட் ஸ்லைடு போலாம். ஓகே, மதஜி படிங்க. எத்தனை ஸ்லோகம் மதஜி? 4.5 மதஜி. ஓகே பிரபுஜி. ஸ்ரீ பகவானு வாச்ச பகுனி மே வியதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யகம் தேத சர்வாணி நத்வம் தேத பரந்தப. ஹரே கிருஷ்ண மதஜி. ஹரே கிருஷ்ண மதஜி. ஆனால் எப்படி நீங்கள் என் சமகாலத்தவர்? அர்ஜுனருக்கு மறுபடியும் சந்தேகம் வந்திருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டா நீங்களும் நானும் வந்து எப்படி சமகாலத்தவராயிருக்க முடியும்? நீங்க வந்து சூரியனுக்கு வந்து உபதேசம் பண்ணினேன்னு சொல்றீங்களே, அப்ப சூரியனும் நீங்களும் வந்து ஒரே ஒரே காலத்தவரா? அப்படிப்பட்ட நீங்கள் எப்படி என் கூட வந்து சமகாலத்தவர் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, அவருடைய டவுட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, சூரியனுக்கு உபதேசம் பண்ணினீங்கன்னா அப்ப சூரியனை விட நீங்க வயசானவரா? அப்படி இருக்கிற நீங்க எப்படி எனக்கு கூட வந்து நீங்க சமகாலத்தவர்னு சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொல்ற கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லைங்களா? சோ புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் அதுக்கு பதில் சொல்றாரு, நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம், என்னால் அவை எல்லாவற்றையும் நினைவு வைத்துக் கொள்ள முடியும், ஆனால் எதிரிகளை தவிர்க்க செய்பவனே அது உன்னால் முடியாது அப்படிங்கிறாரு. பகவானுக்கு வந்து எப்பவுமே நவயவ்வனம், அவருக்கு வந்து வயசே ஆகாது, அவருடைய உடல் வந்து ஆன்மீகமானது. சோ பிரபு நேத்து வந்த மாதிரி அதே மாதிரி ஏதோ பின்னாடி ஸ்லைடு மேல ஏதோ வருது இல்ல பிரபு? இப்ப இல்ல, அது வந்துட்டேதான் இருக்கு. ஒரு நிமிஷம், நேத்து ஏதோ பண்ணினீங்க அது போயிடுச்சு. அவர் என்ன சொல்றார், சூரிய தேவனுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணி இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சூரிய தேவனை விட வயசானவராக இருக்க, அவருக்கு மூத்தவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் கூட வந்து சமமா நிற்கிறீங்களே, ஏ நானும் நீங்களும் சமகாலத்தவர் அப்படின்னு எப்படி ஒப்புக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்குதான் பகவான் வந்து என்ன சொல்றார், நானும் நீயும் ஒன்றாகவே பற்பல பிரிவுகளை கடந்து வந்துள்ளோம், ஒன்னா பிறந்திருக்கோம், ஆனா அதையெல்லாம் வந்து உன்னால நினைவு வச்சுக்க முடியாது அர்ஜுனா. எதிரிகளை தவிக்க செய்பவனே அப்படிங்கிறாரு. எவ்வளவு புகழ்றாரு பாருங்க அவருடைய பக்தனை. சோ எதிரிகள்ல வந்து யாருமே வந்து எல்லாரும் தோத்துதான் ஓடி போயிருக்காங்க அர்ஜுனர் கிட்ட, யாருமே ஜெயிச்சதா வந்து சரித்திரமே கிடையாது அர்ஜுனரை. சோ அது அப்படிப்பட்ட நீ வந்து இதை புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வந்து ஒரு உதாரணம் கூட நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிதி கௌசிக முனிவர் இவங்களுக்கு, அதிதி கௌசிக முனிவர் இவர் இங்க ரெண்டு பேர்த்துக்கும்
இவங்க வந்து ட்வின்ஸா பிறக்கிறாங்க ஒரு யுகத்துல இல்லைங்களா. கிருஷ்ணரும் அர்ஜுனரும் நரநாராயணர்களாக பிறக்கிறார்கள். ஏன் நரநாராயணர்களாக பிறக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு சகஸ்ர கவசன் அப்படின்னு ஒரு அசுரன், அவனுக்கு வந்து 1000 கவசங்கள். அந்த கவசங்களை வந்து இருக்கிறதுனால அவனை வந்து யாராலையுமே வெல்ல முடியவில்லை. ஸோ ஒவ்வொரு கவசத்தையும் நீக்குவதற்கு 10,000 வருடங்கள் வந்து தவம் செய்து போரிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கவசத்தை நீக்க முடியும். ஸோ இந்த நரநாராயண அவதாரம் எதற்கு அப்படின்னு கேட்டா, இவங்க ரெண்டு பேரும் போய் ஒரு இடத்துல அந்த தவம் செய்வோம், ஒருத்தர் வந்து தவம் செய்வார்கள் 10,000 வருடங்கள், ஒருத்தர் வந்து போர் செய்வாங்க, போர் செஞ்சு ஒரு கவசத்தை வந்து நீக்குவார்கள், அப்புறம் வந்து இன்னொருத்தர் போய் போர் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த சகச 1000 கவசங்களை வந்து நீக்க முடிந்தது. ஏன்னா அவரை அவ்வளவு வல்லவை வாய்ந்தவனாக அருள் பெற்றவனாக இருந்தான் அவன். ஸோ அந்த ஒரே ஒரு கவசத்தை மட்டும்தான் அவங்களால நீக்க முடியல. அந்த கவசத்தை உடையவனாகத்தான் கர்ணன் பிறந்தான். இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்திருந்தால் மட்டுமே அந்த ஒரு கவசத்தை நீக்க முடியும் அப்படிங்கிறதுனாலதான் குருச்சேத்திர போரிலே இவர்கள் இரண்டு பேருமாக சேர்ந்து அவன் மீது போர் தொடுத்து அதையும் வந்து அந்த கவசத்தையும் நீக்க முடிந்தது அப்படிங்கிறது தான். இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, ரெண்டு பேருமே ஒன்னாதான் பிறக்கிறாங்க, ஆனா வந்து பகவான் வந்து பிறக்கிறது தோல் பிறப்பது மறைவதெல்லாம் கிடையாது, நமக்குதான் வந்து பிறக்கிறது மறைவது எல்லாமே. ஆனா அர்ஜுனர் வந்து மறந்து விடுகிறார். அர்ஜுனர் மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளுமே வந்து நம்ம கடந்த காலத்தை வந்து நம்ம மறந்து விடுவோம். சோ அவரை வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி விளக்கம் வந்து அவர் கொடுக்கிறார். அடுத்தது பிரபு, அடுத்தது இது வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் தான், பிரம்மாவின் ஆயுளை பற்றி ஒரு கால்குலேஷன் இது. பிரம்மா யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ அவருடைய ஆயுட்காலத்தை எப்படி கணக்கிடுகிறார்கள் அப்படின்னு நம்ம இங்க பார்க்கலாம். இந்த 4 யுகங்கள் இருக்குது, 4 யுகங்கள் என்னென்ன அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? ஹரே கிருஷ்ணா. சத்ய த்ரேதா துவாபர கலியுகம். கரெக்ட் பிரபு. சோ இப்ப நடந்துட்டு இருக்கிறது எந்த யுகம்? கலியுகம். கலியுகம், கலியுகத்தோட ஸ்டார்டிங் இதுல இருக்கிறோம் சரிங்களா. சோ அதுவே இப்பவே நம்மளால தாங்க முடியல. சோ கலியுகத்துல ஸ்டார்டிங்ல நம்ம இருக்கிறோம். சோ இந்த இதுதான் சத்தியுகம். நானா இங்கிருந்து கடைசியில இருந்து போகிறேன். கலியுகம், கலியுகத்தினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு வருஷம் கலியுகம் நீடிக்கும் அப்படின்னு பார்த்தா, 432,000 ஆண்டுகள் வந்து கலியுகம் இருக்கு. அந்த கலியுகத்துல இப்ப வந்து நம்ம எவ்வளவு வந்து கலியுகம் கடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா, வெறும் 5,000 வருடங்கள் தான் நமக்கு கழிந்திருக்கிறது. சோ இதுதான் வந்து கலியுகத்தின் ஆயுள். அடுத்தது அதுக்கு முன்னாடி உள்ள யுகம் என்னன்னு பார்த்தா துவாபர யுகம். துவாபர யுகத்தின் ஆண்டு காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா, 864,000 ஆண்டு. அதாவது இந்த 432 இரண்டு மடங்கு (2) அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த துவாபர யுகத்தின் ஆயுட்காலம். அதுக்கு முன்னாடி உள்ளது த்ரேதா யுகம். இந்த த்ரேதா யுகத்தின் ஆயுட்காலம் வந்து இந்த 432,000 (3) போட்டுக்கோங்க, அப்ப வந்து இந்த த்ரேதா யுகம். அதுக்கு முன்னாடி உள்ள யுகம் வந்து சத்திய யுகம். இந்த சத்தியோகத்துக்கு 432,000 (4) அந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா 4 மடங்கு சத்தியுகம். இந்த 4 யுகங்களையும் சேர்த்தோம்னா ஒரு சைக்கிள் சரிங்களா. அந்த சைக்கிள் வந்து யுக சைக்கிள். சோ அந்த 4 யுகங்களும் வந்து 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு திவ்ய யுகம். அந்த 71 திவ்ய யுகங்கள் சேர்ந்தது வந்து ஒரு மன்வந்தரம் அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, 71 திவ்ய யுகங்கள் சேர்ந்தது ஒரு மன்வந்தரம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த மாதிரி நம்ம கோயில்ல கூட அர்ச்சனை பண்ணும் போது நம்ம வைவஸ்தவ மன்வந்திரே அப்படின்னு ஐயர் சொல்றத நம்ம கேட்டிருப்போம். அந்த மாதிரி 6 மன்வந்தரங்கள் முடிஞ்சிருச்சு, இது 7வது மன்வந்தரத்துல நம்ம இருக்கிறோம். சோ என்னாச்சு பிரபு? ஹரே கிருஷ்ணா. ஓகே.
அப்போ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா கல்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கல்பம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 71 திவ்ய யுகங்கள்னு சொன்னோமா, 71 திவ்ய யுகங்கள் சேர்ந்தது ஒரு மன்வந்திரம் அப்படின்னு சொன்னோமா, அந்த மன்வந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனுன்னு படிச்சோம் இல்லைங்களா, மனுவுக்கு போதித்தார் அப்படின்னு, அது வந்து ஆயுள் காலம், மனுவினுடைய ஆயுள் காலம் தான் வந்து ஒரு மன்வந்திரம், அதாவது 71 திவ்ய யுகங்கள். அப்படி வந்து 1000 திவ்ய யுகங்கள் சேர்ந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு கல்பா அப்படின்னு சொல்றோம், ஒரு கல்பம் அப்படின்னு சொல்றோம். 1000 திவ்ய யுகங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த ஒரு கல்பா அப்படிங்கிறது டே ஆஃப் பிரம்மா, ஒன் டே ஆஃப் பிரம்மா. அப்போ ரெண்டு சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டே ஆஃப் பிரம்மா டே டைம் பகல், ஒரு பகல் சரிங்களா, ஒரு பகல் அவருடைய ஒரு பகல். அப்போ ரெண்டு கல்பங்கள் சேர்ந்தது, பகலும் இரவும் சேர்ந்தது. ஸோ அது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8.64 பில்லியன் இயர்ஸ். அது பின்னாடி வர்ற கால்குலேஷன்ஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் கல்பங்கள் இருக்கிறது. ஸோ 36 கல்பங்கள் சேர்ந்தது பிரம்மாவின் பகல் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இதனுடைய கால்குலேஷன் பின்னாடி இருக்கு, நம்ம பார்க்கலாம். அடுத்தது போகும். இப்போ பிரம்மாவுக்கு எவ்வளவு வயசு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து தன்னுடைய ஆயுட்காலத்திலே வந்து 50% முடிச்சிட்டாரு. ஸோ அப்போ அவருடைய ஆயுட்காலம் இங்க பாருங்க, 155.52 trillion இயர்ஸ். இதை வந்து இன்டூ டூ அப்படின்னு போட்டுக்கிட்டு இன்னொரு பங்கு சேர்த்தோம் அப்படின்னா 311.400 அப்படின்ட்டு வரும். அவ்வளவுதான் அவருடைய ஆயுட்காலம். ஸோ இதுல 6 மன்வந்திரங்கள் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னோம். இது 7வது மன்வந்திரம், வைவஸ்தவ மன்வந்திரம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ 4 யுகங்கள் வந்து 27 சுழற்சிகள் சுழன்று வந்தால், இது என்ன 10 27 சரி, 432,000 சரி, இந்த 10 என்ன அப்படின்னா மடங்கு, அதாவது கலியுகம் 1, அடுத்தது துவாபர யுகம் 2, மொத்தம் 3 ஆச்சுங்களா. அடுத்தது வந்து என்னது, திரேதாயுகம் 3 பிளஸ் 1 4, எல்லாம் சேர்த்தா 10 வருது. ஸோ இது எல்லாமே சேர்த்துதான் இந்த 1.116 something million இயர்ஸ் அப்படிங்கிறது வருகிறது. இப்போ சத்ய திரேதா துவாபர எல்லாத்தையுமே சேர்த்திருக்கோம், கலியுகத்தை மட்டும் சேர்க்கலை அப்படின்னா 9 9 மடங்கு. ஸோ கலியுகத்தில் எத்தனை காலம் முடிந்து விட்டது அப்படின்னு பார்த்தா 5117 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. 5117 வருடங்கள் வந்து முடிஞ்சிருக்கிறது. அப்போ பிரம்மாவினுடைய வாழ்க்கை வந்து பாதி முடிஞ்சிருக்கு, இன்னும் மீதி பாதி இருக்கிறது. அடுத்த ஸ்லைட். அதே ஸ்லைட் தான், ஓகே. இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் பிரபு. மனு பிறப்பதற்கு முன்பே சூரிய கடவுளிடம் வந்து இந்த யோக விஞ்ஞானத்தை வந்து சொன்னாரு. அப்ப வந்து மொத்தமா எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும் சூரிய கடவுளுக்கு இந்த யோக விஞ்ஞானத்தை போதித்து, எத்தனை வருடங்கள் ஆகி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 120 மில்லியன் ஆண்டுகள் ஆகிவிட்டது. விவசாயனுக்கு பேசி சொல்லி இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. சோ உங்களுக்கு இது குவிஸ்ல வரலாம், நீங்க இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ பகவத்கீதை விவஸ்வானுக்கு சொல்லப்பட்டு 120 மில்லியன் ஆண்டுகள் ஆகிவிட்டது. அடுத்தது பிரபு. சோ திரேதாயுகத்தில தொடக்கத்துல விவஸ்வான் மனுவுடன் இந்த உறவின் விஞ்ஞானம் வழங்கப்பட்டது, அது நம்ம பார்த்தோம். மனு மனித குலத்தின் தந்தையாக இருந்ததால் இந்த பூமி கிரகத்தின் ராஜாவான தனது மகாரான மகாராஜா இஷ்வாவுக்கு கொடுத்தார், அதுவும் நம்ம பார்த்தோம். அடுத்தது அந்த இஷ்வாகு மன்னருடைய வம்சத்திலேதான் நம்மளுடைய ராமச்சந்திர மகாபிரபு பிறந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரகுவம்சம். சோ அதுதான் அவர் வந்து, ஆகையால் மகாராஜா இஷ்வாகு காலத்திலிருந்தே மனித சமுதாயத்தில் பகவத்கீதை இருக்கிறது. அப்போ பகவத்கீதை இங்க வந்து எவ்வளவு வருஷம், பூமிக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரேதா மற்றும் துவாபர 5 மடங்கு இன்ட்டு 432னா 2 மில்லியன் சம்திங் வந்திருக்கு இல்லைங்களா. அப்போ கீதை பூமிக்கு வந்து 2 மில்லியன் வருடங்கள் ஆகி இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுவும் கிஸ்ல கேட்பாங்க,
பூமிக்கு வந்து 2 மில்லியன் ஆண்டுகள், விவசாயனுக்கு போதித்து 120 மில்லியன் வருடங்கள் ஆகியிருக்கிறது. அடுத்தது இப்போ பிரம்மாவினுடைய ஒரு நொடி என்பது என்ன அப்படின்னா 100,000 ஆண்டுகள். அவருடைய ஒரு நொடி நம்மளுடைய 100,000 ஆண்டுகளுக்கு சமம். அவருடைய ஒரு நிமிடம் இது இன்டூ 60 போட்டுக்கோங்க, அவருடைய ஒரு மணி நேரம் இன்டூ 60 போட்டுக்கோங்க. அதே மாதிரிதான் இது ஆண்டுகளையும் நம்ம பிரம்மாவின் ஒரு நாளையும் வந்து இந்த மாதிரி நம்ம கணக்கிடுறோம், இன்டூ 60 இன்டூ 60 போட்டு. அடுத்தது இப்போ ஆயுட்காலம் பத்தி பேசுகிறோம். இப்போ ஈசனோட ஈசல் மழை வரும் காலத்திலே வந்து மழைக்காலங்களிலே வந்து டியூப்லைட்ட சுத்தி ஒரு பூச்சி வரும், அது ஈசல்னு பேரு, நமக்கு எல்லாம் தெரியும். அந்த ஈசலுடைய ஆயுட்காலம் வந்து வெறுமனே 2 மணி நேரமோ 3 மணி நேரம் தான். அதுலயே அது பிறந்து ஸ்கூலுக்கு போய் வளர்ந்து கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிகள் எல்லாம் பெற்றுட்டு உடனே இறந்து போயிடுது, அவ்வளவுதான். அதை பார்த்து நம்ம என்ன பண்றோம், இதனுடைய ஆயுட்காலம் இவ்வளவுதான், ஆனா பாரு எவ்வளவு நம்மளை தொல்லப்படுத்துதுன்னு பார்த்து சிரிக்கிறோம். சோ இப்போ நம்மளை பார்த்து தேவர்கள் சிரிக்கிறார்கள், ஏன்னா அவர்களுடைய ஆயுட்காலம் நம்மளுடைய ஆயுட்காலத்தை விட ஜாஸ்தி. அதனால நம்மளை பார்த்து தேவர்கள் கொஞ்சமே ஒரு 100 வருஷம் வாழப்போற இவங்க வந்து எப்படி எல்லாம் ஆட்டம் போடுறாங்க பாரு அப்படின்னு நம்மளை பார்த்து சிரிக்கிறார். அப்போ அந்த தேவர்களை பார்த்து யார் சிரிக்கிறார் அப்படின்னா பிரம்மா சிரிக்கிறார். பிரம்மாவை பார்த்து பகவான் என்ன நினைக்கிறார், பகவான் பிரம்மாவினுடைய ஆயுட்காலம் என்ன அப்படின்னா பகவானுடைய ஒரு சுவாச நேரமே வந்து பிரம்மாவின் ஆயுட்காலம். அப்ப பகவானுடைய ஒரு சுவாசம் என்பது எவ்வளோ வருஷம், எவ்வளோ ட்ரில்லியன் இயர்ஸ், 311.400 trillion years, சம்திங் ட்ரில்லியன் இயர்ஸ், இதுதான் வந்து பிரம்மாவின் ஆயுட்காலம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 4.6 மாதாஜி. நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும், எனது திவ்யமான உடல் அழிவற்றதாக இருந்தாலும், உயிர்வாளிகள் அனைவருக்கும் நானே இறைவனாக இருந்தாலும், நான் எனது சுயமான திவ்ய உருவில் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகின்றேன் அப்படிங்கிறார். பகவான் வந்து எப்படியெல்லாம் தோன்றுகின்றார் அப்படின்னு சொல்றாரு இங்க. நான் பிறப்பற்றவன், அஜோ அப்படின்னா பிறப்பற்றவன், அவர் வந்து பிறக்கிறது கிடையாது, அவர் வந்து எப்பவுமே இங்கேதான் இருக்கிறாரு. இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் படைத்து அவர் ஒருவர் தான், அந்த படைப்பின் ஆரம்பத்தில் அவர் மட்டுமே தான், படைப்பின் ஆரம்பத்தின் சொல்ல முடியாது, அவர் எப்ப வந்து எப்பத்திலிருந்து இருக்கிறார் அப்படின்னு நம்ம எல்லாம் வந்து கணக்கே பண்ண முடியாது. சோ அவர் முதல்ல இருக்கிறவர் அவர் தான். சோ அந்த அப்படி இருக்கிறவர் பிறப்பற்றவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. எனது திவ்ய உடல் அழிவற்றதாக இருந்தாலும், அவருக்கு வந்து வயசே ஆகாது, நம்மளுக்கு வயசாக தோல் சுருங்கும், கண் பார்வை மங்கும், ஆனா அவருக்கு வந்து அந்த குருச்சேத்திர போர் நடக்கும் போது அவருடைய வயசு வந்து 125க்கும் மேல, ஆனா அவர் என்னைக்குமே ஒரு வயசான தோற்றத்துல போட்டோவை நம்ம எங்கேயாவது பார்த்திருக்கோமா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். சோ அவருக்கு வயசாகவே ஆகாது, அவருடைய உடல் வந்து ஆன்மீகமானது. சோ நம்மளுக்குதான் வந்து உடல் வேற ஆத்மா வேற அப்படிங்கறதெல்லாம், அவருக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. சோ அவர் வந்து அழிவற்றவர், நித்தியமானவர், நிரந்தரமானவர். சோ உயிர்வாளிகள் அனைவருடைய இதயத்திலுமே வந்து பரமாத்மாவாக அவர் இருக்கிறார். சோ அதனால அவருடைய திவ்ய உருவத்துல, ஹரே கிருஷ்ணா, யாரோ பிரபு கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்க பிரபு. திவ்ய உருவத்திலே நான் ஒவ்வொரு யுகத்திலும் வந்து நான் தோன்றுகின்றேன் அப்படிங்கிறாரு. நான் என்னுடைய உடல் அழிவற்றதுன்னு சொல்லிட்டாரு, நான் பிறப்பற்றவன் அப்படின்னு சொல்லிட்டாரு, ஒவ்வொருத்தருடைய மனசிலும் வந்து அவர் பரமாத்மாவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
திவ்ய உருவில் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகின்றேன். சோ எப்படி தோன்றுகின்றார்னா திவ்ய உருவத்தில் தோன்றுகின்றார். எப்படி வந்து அவர் பிறப்பற்றவன், எப்பவுமே இங்கே இருக்கிறார். எப்படி சூரியன் வந்து அதே இடத்துலதான் இருக்கு, ஆனா நம்ம என்ன சொல்றோம், சூரியன் வந்து தோன்றுகிறது, சூரியன் வந்து அஸ்தமிக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றோம். இல்ல, சூரியன் எப்பவுமே அங்கேயேதான் இருக்கிறது. அந்த பூமியின் சுழற்சியினாலே வந்து அது மறைக்கப்படுகிறது. அப்புறம் மறுபடியும் அது சுழன்று அது மறுபடியும் வெளிச்சத்துக்கு வருகிறது. சோ அது எப்பவுமே வந்து சூரியன் இருப்பதை போலே பகவான் எப்பவுமே நிரந்தரமாக இங்கேயேதான் இருக்கிறார். சோ அவருக்கு வந்து பிறப்பு அப்படிங்கறதும் கிடையாது, மறைவு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எப்பவுமே நித்தியமானவர், நிரந்தரமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரதகுல தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேன் அப்படிங்கிறாரு. எப்போ தோன்றுகிறார் அப்படின்னு இங்க சொல்லிட்டாரு. தர்மத்திற்கு எப்போதெல்லாம் பங்கம் வருகிறதோ, சோ அதர்மம் வந்து எப்போது தலை தூக்குகிறதோ, அப்போ அங்க வந்து அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் தோன்றுகின்றேன். இந்த பிக்சர்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். சோ அவருடைய தாயான தேவகி, தேவகிக்கு கல்யாணமாகி கொண்டு போய் நானே விட்டுட்டு வர்றேன் என் தங்கச்சியன்னு சொல்லிதான் வந்து கம்சன் கிளம்பினாரு. நல்ல எண்ணத்தோட தான் கிளம்பினாரு. ஆனா என்னாச்சு, ஒரு அசரீரி கேட்டதுனால அவளை வந்து கொல்லவும் துணிந்து விட்டார் கம்சன். சோ இங்க வந்து அதர்மம் தலை தூக்கி இருக்கிறது இல்லையா. சோ இந்த மாதிரி எப்பெல்லாம் வந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ, அப்ப தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகிறார். சோ குருச்சேத்திர போர் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட அவர் வந்து பாண்டவர்களுக்கு பக்கம் ஏன் நின்றார் அப்படின்னா, கௌரவர்கள் வந்து அதர்ம வழியிலே நடப்பவர்கள். சோ அவங்களை விட்டா வந்து இந்த சமுதாயம், நாடு எல்லாமே சீர்குலைந்துவிடும். அப்போ தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் இல்லாம பாண்டவர்கள் தர்ம வழியிலே நடப்பவர்கள் அப்படிங்கிறதுக்காகவும் தான் வந்து பகவான் வந்து அவங்களுக்கு வந்து துணையாக நின்றார். மாத்துங்க. ஹரே கிருஷ்ணா. ஏன் கிருஷ்ணர் தோன்றினார் மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதுல ஏன் தோன்றுகிறார் அப்படின்னா, பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகின்றேன். சோ பக்தர்களை காப்பதற்காக ஃபர்ஸ்ட் ரீசன், துஷ்டர்களை அழிப்பதற்காக அடுத்தது, தர்மத்தின் கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காக நானே அப்படிங்கிறாரு. அவருக்கு வந்து அவருடைய சக்திகளை வந்து நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அச்சிந்திய சரிங்களா, கற்பனை எல்லையற்ற, கற்பனைக்கு பண்ணவே முடியாத சக்திகள் வந்து அவர்கிட்ட இருக்கு. அவருக்கு வந்து சக்தி வாய்ந்த பிரதிநிதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களை அனுப்பினாவே போதும், அவர்கள் வந்து இவர்களை எல்லாம் பஸ்பமாக்கி விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் பகவான் தானே சுயமாக தோன்றுகிறார். எதுக்கு அப்படின்னு கேட்டா, பக்தர்களை வந்து சந்தோஷப்படுத்துவதற்காக, பக்தர்களுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காகவே வந்து அவர் தானாகவே வந்து தோன்றுகிறார். சோ அது மட்டும் கிடையாது, துஷ்டர்களையும் அழிக்கிறார். அப்போ தர்மத்தின் கொள்கைகள் எல்லாமே நிலைநாட்டப்படுகிறது. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம், உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்டுதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னா, யுகம் தோறும் யுகம் தோறும் நான் தோன்றுகின்றேன் அப்படின்னு இங்க பகவான் வந்து நம்மளுக்கு சொல்லுகிறார். அடுத்தது பிரபு, என்ன நன்மை கிருஷ்ணர், என்ன நன்மை கிருஷ்ணரை அறிவதை பற்றி படியும். ஹரே கிருஷ்ணமதி. ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ ஏதி தத்பதக ஜக்வாதேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுன
हरे कृष्णा माता जी हरे कृष्णा माता जी எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவனொருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதீக உலகில் பிறவி எடுப்பதில்லை அர்ஜுனா அவன் எனது நித்திய உலகை அடைகிறான் சோ பகவானுடைய தோற்றங்கள் அவருடைய செயல்கள் பாஸ்ட் டைம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப 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 திவ்யமானது தெய்வீகமானது அப்படின்ன உண்மையை யார் புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு வந்து இந்த பிறவி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர்கள் மீண்டும் பிறப்பு அப்படிங்கிற அந்த சாகரத்திலே பிறவி பெருங்கடலிலே மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் நேராக என்னுடைய திருவடிக்கே வந்து விடுவார்கள் என்னுடைய நித்திய உலகை கோலோக விருந்தாவனத்தை வந்து அடைந்து விடுவார்கள் சோ அந்த மாதிரி உண்மையான பக்தி செலுத்துகின்ற பக்தர்களுக்கு மறுபிறப்பு என்பது கிடையாது அப்படின்னு இங்க பகவான் வந்து ரொம்ப கேரண்டி தர்றார் அடுத்தது பிரபு கிருஷ்ணருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணருடைய வடிவம் வந்து ஆன்மீகமானது நம்மளுடைய வடிவம் வந்து தற்காலிகமானது சோ அது வந்து ஆன்மீகம் நம்மளோடது தற்காலிகம் நமக்கு வந்து மூணு விதமான லேயர்ஸ் மாதிரி இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தா சூட்சும உடல் அப்புறம் வந்து ஸ்தூல உடல் ஆத்மா அப்படின்னு மூணு இருக்கு பாருங்க இந்த பிக்சர்ல இந்த ஸ்தூல உடல் வந்து ஐந்து பூதங்களால் ஆக்கப்பட்டது ஐம்பூதங்கள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த ஐந்து பூதங்களால் ஆக்கப்பட்டது அடுத்து சூட்சும உடல் இது கண்ணுக்கு தெரியாதது மனம் புத்தி அகங்காரம் இதால் ஆக்கப்பட்டது அதுக்கும் உள்ள இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டா ஆத்மா சோ இந்த மாதிரி எல்லாம் பிரிவினைகள் எல்லாம் வந்து பகவானுக்கு கிடையாது பகவானுடைய உடல் வந்து சுத்தமான ஆன்மீகமான உடல் அப்படிங்கறத வந்து நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் இதுதான் நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் பிரபு நம்மள வந்து மூன்று குணங்கள் வந்து ஆட்கொள்ளுகிறது என்னென்ன குணங்கள் சத்துவ குணம் ரஜோகுணம் தமோ குணம் இந்த மூன்று குணங்களும் மாயையால் நம் மீது ஏவப்படுகிறது அதனால நம்ம மாயைக்கு கட்டுண்டு கிடக்கின்றோம் ஆனா பகவான் வந்து இந்த மாயையே கட்டுப்படுத்த கூடியவர் அப்படிங்கறதும் நமக்கும் பகவானுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் வரலாற்றில் கிருஷ்ணரை அறிய முடிகிறது ஹரே கிருஷ்ண மாதாஜி சீத ராக பய குரோதா வன்மயா மாம் உபாசிரிதாக பகவோ ஞான தபசா பூதமத் பாவமாகதாக ஹரே கிருஷ்ண மாதாஜி ஹரே கிருஷ்ண மாதாஜி பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுவதும் எண்ணில் லயித்து என்னை சரணடைந்த பற்பல நபர்கள் என்னை பற்றி அறிவால் இதற்கு முன் தூய்மையடைந்து உள்ளனர் இவ்வாறாக அவர்கள் எல்லோரும் என் மீது திவ்யமான அன்புடையவர்களாய் இருக்கின்றார்கள் சோ அவர் என்ன சொல்றார் பற்றுதல் இருக்க கூடாது நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் நம்முடைய கடமைகளை செவ்வனே செய்ய வேண்டும் ஆனா பற்றை மட்டும் யார் மேல வைக்கணும் அப்படின்னா இந்த உடல் சார்ந்த உறவுகள் மேல வைக்க கூடாது பற்றை பகவான் மேல வைக்கணும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி பயமோ கோபமோ இது எல்லாமே வந்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு சோ இது எல்லாம் வந்து விடுத்து நம்முடைய புலன்களை கட்டுப்படுத்தி சோ யாரெல்லாம் வந்து பகவான் மேல உண்மையான அன்போட சரணடைஞ்சிருக்காங்களோ அவர்கள் வந்து மனதாலும் உள்ளத்தாலும் தூய்மை அடைகிறார்கள் சோ அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன்ஸா அவங்க வந்து ஆகிறாங்க சிதாதிர் முனி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடி சாப்டர்ல அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அந்த மாதிரி ஆனவர்கள் வந்து என் மீது ரொம்ப திவ்யமான அன்புடையவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு இங்க வந்து பகவான் வந்து சொல்றாரு அடுத்தது விஜயகுமாரி மாதாஜி கிட்ட அவங்களோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் நினைக்கிறேன் இல்ல பிரபு ஆமா மாதாஜி ஆனா அவங்க எனக்கு மியூட்ல இருக்க மாதிரி தான் காட்டுது ஆனா எனக்கு நாய்ஸ் வந்துட்டே தான் இருக்குது நாய்ஸ் எனக்கும் தான் வருது மாதாஜி விஜயகுமாரி மாதாஜி சொல்லுங்க பிரபுஜி மாதாஜி நீங்க ஸ்லோகம் படிச்சிட்டு மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் அப்புறம் சரிங்க பிரபுஜி ஓகேங்க பிரபுஜி படிங்க மாதாஜி ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் சதைவ பஜாம்யகம் மம வர்த்மானு வர்த்தந்தே
மனுஷ்யா பார்த்த சர்வசக. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அனைவரும் என்னிடம் எவ்விதம் சரணடைகிறார்களோ அதற்கு ஏற்றாற் போலே நான் பலனளிக்கிறேன். பிதாவின் மகனே, எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியையே பின்பற்றுகின்றனர். சோ நம்ம எல்லாருமே வந்து யாரோட வழியை பின்பற்ற வேண்டும், பகவானுடைய வழியை தான் பின்பற்ற வேண்டும். சோ நம்ம எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம அவங்க கிட்ட சரணடைகிறோமோ, எவ்வளவு உண்மையான அன்போட உண்மையான பாசத்தோட சரணடைகிறோமோ, அதுக்கு ஏத்த மாதிரிதான் பகவான் வந்து நமக்கு ரெசிப்ரோகேட் பண்றாரு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய அன்பையும் பாசத்தையும், உண்மையான அன்பு உண்மையான பாசம், சோ நம்ம வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருந்தா நம்ம எப்படி கவனிச்சுக்குவோமோ இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு பாசத்தை அவர் மேல வைக்கும் போது என்ன ஆனாலும் சரி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி வைக்கும் போதுதான் பகவான் வந்து நமக்கு கூடவே துணை இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு இங்க தெரிகிறது. ஒரு பிரதாவின் மகனே அப்படின்னா குந்தியின் மகனே, அவங்க வந்து ஃபேமிலி நேம் பிரதா அப்படிங்கிறது குந்தியினுடைய ஃபேமிலி நேம். சோ பிரதாவின் மகனே அப்படின்னு யாரை கூப்பிடுகிறார், அர்ஜுனரை கூப்பிடுகிறார். எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியையே பின்பற்றுகின்றனர். சோ அவருடைய வழி அவர் என்ன சொன்னாரோ அவர் என்ன அதுதான் வந்து எல்லா ஆன்மீகவாதிகளும் வந்து பின்பற்றுகிறார்கள் அப்படிங்கறது நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. அடுத்த ஸ்லைட் தபு படிங்க மாதாஜி. 4.12 காங்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இக தேவதா சித்திம் கி மானுசே லோகே சித்திர்பவதி கர்மஜா. பலன் தரும் செயல்களில் வெற்றியை விரும்பும் இவ்வுலக மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். இவ்வுலகில் இத்தகு செயல்களுக்கு விரைவில் பலன்கள் கிடைப்பது உண்மையே அப்படின்னு இங்க வந்து பகவான் சொல்றாரு. சோ பலன் தரும், நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கோயிலுக்கு போவோம். சோ போயிட்டு எனக்கு மட்டும் இது கிடைச்சதுன்னா நான் இதை செய்யறேன் பகவானே, நான் வந்து விளக்கு போடுறேன், நான் வந்து புடவை சாத்துறேன், எலுமிச்ச மாலை சாத்துறேன், 108 தேங்காய் உடைக்கிறேன் பிள்ளையாரப்பா அப்படின்னு எல்லாம் நம்ம வேண்டிக்கிறோம். சோ அதுதான் வந்து பலன் தரும் செயல்கள். சோ அந்த மாதிரி வெற்றியை விரும்பும் இவ்வுலக மனிதர்கள், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வெற்றி வேண்டும் இல்லைங்களா, யாராவது தோல்வி விரும்புவார்களா, எனக்கு தோல்வி வேண்டும் யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க பாக்கலாம், இல்ல நம்மளுக்கு வெற்றி தான் வேண்டும். சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து தேவர்களை வழிபடுகிறோம். போய் கல்வி வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், நம்ம போய் சரஸ்வதி தேவியை வழிபடுகிறோம். செல்வம் வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபடுகிறோம். சோ அப்படி இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்களையும் நம்ம வந்து வழிபடுகிறோம். சோ இந்த தேவர்களை எல்லாம் வழிபடுகிறோம். சோ இந்த உலகில் இத்தகு செயல்களுக்கு விரைவில் பலன்கள் கிடைக்கிறது. சோ அந்த பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. ஆனா இந்த மாதிரி செய்வது தப்புன்னு சொல்ல முடியாது, ஆனா வந்து இது முழுமையானது கிடையாது அப்படின்னு பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்லுகிறார். சோ முழுமையானது கிடையாது அப்படின்னா இதை விடவும் உயர்ந்தது ஒன்று இருக்கிறது. சோ இவர்கள் எல்லாம் வந்து நம்ம ஏதாவது வேண்டினா இந்த தெய்வங்கள் எல்லாருமே போய் பகவான் கிருஷ்ணரிடமிருந்துதான் அதை சாங்ஷன் பண்ணி வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு தருகிறார்கள். சோ அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரடியா பகவான் கிட்டயே போய் நம்ம சரணடைஞ்சு அவர்கிட்டயே நம்ம அதை வந்து கேட்டு வாங்கி கொள்ளலாம். எப்படி வந்து வேருக்கு நீர் ஊற்றினால் எல்லாருக்குமே போய் சேரும் இல்லைங்களா, அப்போ பகவான் கிருஷ்ணரை வணங்கினால் எல்லா டெமிகாட்ஸையும் வணங்கினதற்கு சமம். நம்ம பிள்ளையாரை, முருகரை, அம்பாளை, லார்ட் சிவாவை எல்லோரையுமே வணங்குவதற்கு சமம். அதனால நம்ம என்ன பண்ணலாம், டெமிகாட்ஸ் கிட்ட இருந்து வாங்குகிற அந்த பலன்கள் எல்லாமே நீர்க்குமிழியை போல தற்காலிகமானது அப்படின்னு பகவத்கீதை சொல்லுகிறது. அதுக்கு பதிலா நம்ம நேரடியா பகவான் கிட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு எது மிக 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 நன்மையை கொடுக்க கூடியது அப்படின்னு பார்த்து வழங்குவார். சோ நம்ம வந்து இப்போ அம்மா இருக்காங்க, அம்மா ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க,
ஒரு குழந்தை அம்மா கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு வாங்கிக்குது. இன்னொரு குழந்தை அம்மா எனக்கு எது நல்லதுன்னு உனக்கு தான் தெரியும், நீங்களே பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டா அந்த அம்மாக்கு எவ்வளவு மனசு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லைங்களா. அந்த குழந்தைக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க இல்லைங்களா. அந்த மாதிரிதான் நம்ம பகவான் கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம கேட்கவே வேண்டாம், எதையுமே இது வேணும் அது வேணும்னு போய் நம்ம கேட்க கூடாது. நம்ம பெக்கர்ஸ் கிடையாது. நம்ம வந்து பகவான் கிட்ட சரணடைஞ்சிட்டா போதும், எது வேணுமோ அதை நேர நேரத்துக்கு அவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார், அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஆனால் அது நமக்கு நன்மை பயக்குமா அப்படின்னு பார்ப்பார். நம்ம கேட்கறதெல்லாம் கொடுத்து நம்மளுக்கு அது தீமை விளைவிக்கும் அப்படின்னா, இப்போ சாக்லேட் வாங்கிட்டு வராங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம குழந்தைக்கு கொடுத்துடுறாரு, பக்கத்து வீட்டுக்காரர் கொடுப்பார், ஆனா நம்ம கொடுப்போமா சாக்லேட்ஸ் நிறைய, இல்ல பல்லு சொத்தையாயிடும் பூச்சி வந்துரும் அப்படின்னு அம்மா வந்து பயப்படுவாங்க. சோ அந்த மாதிரிதான் அம்மா மாதிரிதான் கிருஷ்ணரும், சோ பக்கத்து வீட்டுக்கார அங்கிள் மாதிரி இருக்க மாட்டாரு. சோ அந்த மாதிரி பகவான் அம்மாவை போல நமக்கு எது நன்மையை பயக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வாரு அப்படிங்கிறத நம்ம இங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சோ பகவான் கிருஷ்ணரை சரணடைவது, அவர் 18.66 சொல்றாரு பாத்தீங்களா, சர்வ தர்மான் பரித்தச்ச மாமேகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாவேப்பியோ மோட்சயிஷ்யாமி மாசூசக. சோ என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக, உன்னுடைய எல்லா விதமான தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக, உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கின்றேன், பயப்படாதே அப்படின்னு அவர் வந்து அடிச்சு சொல்றார், கேரண்டி கொடுக்கிறார். சோ அப்படிப்பட்ட கடவுள் எங்கேயாவது நம்ம பார்த்திருப்போமா? பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் நம்ம அப்படி சொல்றார், அவரை மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கேரண்டியோட நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அப்படிங்கறத நம்ம இந்த ஸ்லோகத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பிரபு. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அன்மியூட் பண்ணுங்க மாதாஜி. மாதாஜி அன்மியூட் பண்ணி படிங்க, நீங்க அன்மியூட் பண்ணலாம். இப்பதான் ஆப்ஷனே கொடுத்துறேன். சரிங்க பிரபு மாதாஜி. எதுங்க மாதாஜி? 13. எஸ் பிரபு மாதாஜி. சாதுர் வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாக சக தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்யகர்த்தாரம் அவ்யயம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மூன்று விதமான இயற்கை குணங்களுக்கும் அவற்றின் செயல்களுக்கும் ஏற்ப மனித சமூகத்தின் நாள் வகை பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன. சோ பகவான் தான் இந்த மனித குலத்திலே வந்து நான்கு பிரிவுகளை ஏற்படுத்தினார். சோ எதை பேஸ் பண்ணி ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். ஆனா இப்ப வந்து அதை தவறான வழிநடத்திலே கொண்டு போய் கொண்டு ரொம்ப பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பகவான் அப்படியெல்லாம் செய்யவே இல்லை. நம்ம வந்து சோசியல் அனிமலா இருந்தோம், அந்த அனிமல் அப்படிங்கறதுல இருந்து மனித இதுக்கு கொண்டு வரணும், அந்த பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வரணும் நம்மளை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நான்கு வகையான பிரிவுகளை வந்து அவர் ஏற்படுத்துகிறார். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, நமக்கு மூன்று குணங்கள் நம்மை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. சோ யாருக்கு யாருக்கு யாரெல்லாம் வந்து சத்வகுணத்திலே இருக்கிறார்கள், யாரெல்லாம் ரஜோகுணத்திலே இருக்கிறார்கள், யாரெல்லாம் தமோகுணத்திலே இருக்கிறார்கள், அதற்கு ஏற்பவே நம்முடைய செயல்களும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப நம்ம காலையில எந்திரிச்சோன்னு பாருங்க, நம்ம எந்த குணத்துல இருப்போம் யாராவது சொல்றீங்களான்னு பாக்கலாம். ஹரே கிருஷ்ணா. யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, ரேஸ் ஹேண்ட் பண்ணி சொல்லுங்க. காலையில எந்திரிச்சோன்னு நம்ம எந்த குணம் நீங்க அப்படி இருக்கலாம், ஏன்னா அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பத்து நிமிஷம் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா. அம்மா அம்மா அஞ்சு நிமிஷம்மா அப்படின்னு போர்வை இழுத்தி போட்டு படுக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அந்த அந்த கேட்டகரி தான் ஜாஸ்தி. சோ ஃபர்ஸ்ட் மார்னிங்ல எழுந்திருந்தே தமோ குணத்துல நிறைய பேர் இருப்போம் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி குணங்களுக்கு ஏற்பத்தான் நம்ம வந்து செயல்களும் செய்வோம், நம்முடைய செயல்களும் அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப குளிச்சு எல்லாமே பூஜை எல்லாம் பண்ணி அப்ப வரும்போது நம்ம சத்துவ குணத்துல இருப்போம்.
இதே கொஞ்சம் ஏதாவது வெளியில போய் ஏதாவது ஒண்ணு நமக்கு வேண்டாததான் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரஜோகணத்துக்கு மாறிடுவோம். சோ இந்த மாதிரி இந்த மூன்று குணங்களும் வந்து நம்மை வந்து மாறி மாறி வந்து நம்மை ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறது. பிரபு ஸ்கிரீன். அப்ப வந்து அந்த மூன்று குணங்களுக்கு ஏற்பவே நம்முடைய செயல்கள் இருக்கிறது. அந்த மூன்று குணங்களுக்கு ஏற்பதான் நம்ம வந்து நம்ம தொழிலை கூட நம்ம தேர்ந்தெடுப்போமா. சோ அதுக்கு ஏற்பதான் நம்மளுடைய தொழில்களும் இருக்கும். சில பேர் டாக்டர், சில பேர் இன்ஜினியர், சில பேர் டீச்சர், அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளுடைய செயல்களுக்கு ஏற்பதான் நம்மளுடைய தொழிலை கூட தேர்ந்தெடுக்கிறோம். சோ அதனாலதான் பகவான் என்ன பண்ணாரு, இந்த குணங்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்பதான் குணகர்ம விபாகச. சோ இங்கேயே சொல்லியிருக்கிறார், குணத்துக்காக கர்மத்துக்காக அதுக்காக தான் வந்து பகவான் நாளா பிரிச்சாரு. சோ நம்ம நால்வகை பிரிவுகள் என்னால் ஏற்படுத்தப்பட்டன. இந்த பிரிவுகளை வந்து ஏற்படுத்தினது அவருனாலக்கும் அவருக்கும் அந்த மூன்று குணங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த மூன்று குணங்களை கட்டுப்படுத்துபவர் வந்து அந்த மாயாதேவியை கட்டுப்படுத்துபவர் தான் வந்து பகவான். சோ அந்த மாயாதேவி அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல, அவரோட தங்கச்சி தான் துர்கா தேவி தான், சரிங்களா. அந்த துர்கா தேவியை கட்டுப்படுத்துபவர் வந்து பகவான் தான். சோ பகவானை வந்து பகவானுக்கு இந்த மூணு குணங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ அதனுடைய கட்டுப்பாட்டாளர். சோ அந்த நான்கு வகை பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டா, ஒண்ணு வந்து பிராமணர், அவங்க வந்து வேத கல்வி, அவங்கள வேத வேதங்களை எல்லாம் கற்று தேர்ந்து அதை வந்து முறையாக மற்றவர்களுக்கும் சொல்லி தருவார்கள். சோ அடுத்தது சத்திரியர், சத்திரியர்களுக்கு போர் புரிந்து நாட்டை காக்க வேண்டும், நாட்டை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அதை பண்ணணும், அது அவங்களுடைய பொறுப்பு. அடுத்தது வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூன்றாவது சொல்லுங்க நீங்களே, யாரு சொல்லுங்க. பிராமணர், சத்திரியர், வைசியர். வைசியர்களுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னா, கால்நடைகளை கவனித்தல், விவசாயம் பண்ணுதல், அப்புறம் வந்து ட்ரேடு, இதெல்லாம் வியாபாரம், இது எல்லாமே வந்து அவங்களுடையது. அடுத்தது இது வியாபாரம், இதுதான் வைசியர். அடுத்தது கடைசியில சூத்ரர், இது வந்து கடுமையான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியவர்கள். இந்த மூன்று பேருக்குமே வந்து இவர் வந்து இந்த சூத்ரர் அப்படிங்கிறவர் வந்து உதவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் வந்து பகவானுடைய ஏற்பாடு. சோ இதுதான் வந்து இந்த பேஸ் பண்ணிதான் குணத்தையும் கர்மத்தையும் பேஸ் பண்ணிதான் நான்கு பிரிவுகளாக அவர் வந்து பிரித்தார். அடுத்தது பிரபு ஹரி கிருஷ்ண, மறுபடியும் அந்த ப்ளீஸ் மூவ் திஸ் விண்டோ அவே ஃப்ரம் ஷேர்ட் அப்ளிகேஷன் வருது பிரபு. ஆமா மாதாஜி, அது ஏன் வருதுன்னே தெரியல. ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு மறுபடியும் ஷேர் பண்ணா அந்த மாதிரி வருது. மாதாஜி படிங்க, ஸ்லோகம் நம்பரே தெரியலையே. மாம் கர்மாணி 4.14 மாதாஜி இருக்கீங்களா? விஜயகுமாரி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. நானே படிச்சிருக்கேன் பிரபு. நான் படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க, ஆராதத்தை படிங்க. நமாம் கர்மாணி சிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா இதி மாம் யோ விஜானாதி கர்ம பினச பத்யதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. என்னை பாதிக்கும் செயல் எதுவும் இல்லை, செயல்களின் பலனை நான் விரும்புவதும் இல்லை. என்னை பற்றிய இந்த உண்மையை அறிபவனும் செயல்களால் பாதிக்கப்பட மாட்டான் அப்படின்னு பகவான் சொல்றாரு. பகவானுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கிறதா? இல்லை. அவர் வந்து ஆறு விதமான ஐஸ்வர்யங்கள் நிரம்ப பெற்றவர், தன்னிலேயே அவர் வந்து இன்பம் காண்பவர். அதனாலேயே அவருக்கு ஆத்மராமா அப்படின்னு பேரு. அவருக்கு எந்த தேவையுமே கிடையாது. சோ அப்படிப்பட்டவரை வந்து எந்த செயல்களுமே பாதிக்காது. எந்த அசுரர் வந்தாலும் சரி, யார் வந்து என்ன பண்ணினாலும் சரி, அவர்கள் செய்கின்ற செயல்கள் வந்து பகவானை பாதிக்காது. அவர் வந்து ஏதாவது ஒரு பலனை விரும்புகிறாரா? இல்லை. எந்த பலனும் வந்து அவர் வந்து விரும்புவதும் இல்லை. சோ அவரே வந்து எல்லா செயல்களின் காசஸ் ஆஃப் ஆல் காசஸ் இல்லைங்களா, காரணங்களுக்கெல்லாம் காரணமாக திகழ்கிறார். சோ இந்த மாதிரி உண்மையை அறிந்தவன் பகவான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் அவனின்றி அணுவும் அசையாது அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து யார் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வந்து எந்த செயல்கள் செய்தாலும் அதுல வெற்றி அடைந்தாலும் சரி,
தோல்வி அடைந்தாலும் சரி, இது பகவானோட பகவான் இதுதான் என் பிராப்தம், இது பகவான் எனக்கு இப்படிதான் எழுதியிருக்கிறாரு, இதனால வந்து என்ன நன்மையோ தீமையோ எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு என்ன வேணும் என்னத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது பகவானுக்கு தெரியும், அதான் பகவான் வந்து இதை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா தோல்வியில் துவண்டு போக கூடாது, வெற்றி வந்தால் ரொம்ப ஆடக்கூடாது, இதுதான் வந்து சமநிலையில் இருக்க வேண்டும். சோ எல்லாமே பகவானுடைய செயல், பகவானுடைய ஏற்பாடு. சோ நல்லது வந்தாலும் சரி, நமக்கு கெட்டது வந்தாலும் சரி, இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அதை சமமாக எடுத்துக்கொள்கிறார்கள் இல்லைங்களா, அவங்க வந்து இந்த செயல்களின் விளைவுகளால் பாதிக்கப்பட மாட்டார்கள். எப்படி பகவான் வந்து செயல்களால பாதிக்கப்படலையோ, பகவான் எப்படி பலன்களை எதிர்பார்க்கவில்லையோ, அதே மாதிரிதான் அவர்களுடைய பக்தர்களும் இருப்பார்கள் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல நமக்கு தெரிய வருகிறது. அடுத்தது பிரபு படிங்க மத்தாஜி. 4.17 படிங்க மாதாஜி. கல்பனா மாதாஜி. கர்மணோ ஹ்யபி போதவ்யம் போதவ்யம் ச விகர்மணஹ அகர்மணஸ்ய போதவ்யம் ககனா கர்மணோ கதி. செயல்களின் நுணுக்கங்களை உணர்வது மிக கடினம். சோ ஒரு செயல் ஏன் நடக்குது, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு, நான் யாருக்குமே நான் கெட்டது நினைச்சதில்லையே, எல்லாருக்கும் நல்லதுதானே பண்றேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம எப்ப என்ன பண்ணினோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த செயல்களுடைய நுணுக்கங்களை நம்மனால் புரிந்து கொள்ள முடியாது, அது ஒரு இடியாப்ப சிக்கல். சோ அது ஏன் அப்படின்னு அந்த நுனியை கண்டுபிடிக்க முடியுமா, முடியாது. அந்த மாதிரிதான் இதுவும். எனவே கர்மா என்பது என்ன, அதாவது செயல் என்பது என்ன, விகர்மா தடை செய்யப்பட்ட செயல் என்பது என்ன, அகர்மா செயலின்மை என்பது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். சோ கர்மா அப்படிங்கிறது நாம் செய்கின்ற செயல்கள், அந்த செயல்களினாலே நமக்கு வந்து பாவமும் வரலாம் புண்ணியமும் வரலாம். இந்த பாவமும் புண்ணியமும் நம்ம அக்கவுண்ட்ல சேர்ந்துக்கிட்டே வரும். அதெல்லாம் சித்திரகுப்தனுடைய வேலை, அதெல்லாம் அவர் பர்ஃபெக்டா பண்ணிடுவாரு. சோ அது சேர்ந்துகிட்டே வருது, நம்ம செய்கின்ற செயல்கள்னால பாவம் புண்ணியம் ஏற்படுகிறது, அது நம்ம அக்கவுண்ட்ல சேர்ந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது சாஸ்திரம் என்ன சொல்கிறது, வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சில செயல்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு தடை செய்திருக்கிறது. பசுவதை தடை செய்யப்பட்டிருக்கிறது, புலால் உண்ணுதல் தடை செய்யப்பட்டிருக்கிறது, இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக்கிட்டே போலாம். அடுத்தவர்களை மீது குற்றம் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சோ சாஸ்திரங்கள் வேதங்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தடை செய்திருக்கிறதோ, அந்த செயல்களை நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு பாவம் வந்து சேரும். அப்படிப்பட்ட செயல்கள் தான் விகர்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அகர்மா என்பது என்ன அப்படின்னா, செயலின்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா செயல்களே செய்யாமல் சும்மா உட்கார்ந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம செய்கின்ற செயல்களை பகவானுக்கு அர்ப்பணித்து செய்தால் அதிலே வருகின்ற புண்ணியங்களும் பாவங்களும் நம்மை சேராது, பகவான் அவற்றை வந்து பஸ்பமாக்கி விடுவார். தீயிலே விழுந்த தூசியாக அது வந்து பஸ்பமாக்கி விடும். சோ அதுதான் வந்து அகர்மா அப்படின்னு சொல்லப்படுகிறது. சோ மூன்று விதமான செயல்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ அவர்களுடைய விகர்மவாதிகள் எப்படி இருப்பார்கள், கர்மவாதிகள் எப்படி இருப்பார்கள், ஞானிகள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு இங்க வந்து சொல்றாங்க. இந்த விகர்மவாதிகள் அதாவது தப்புன்னு சொல்றதெல்லாம் தெரிஞ்சே செய்வாங்க, அவங்க வந்து பாவங்களை தங்களுடைய அக்கவுண்ட்ல சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வேதங்கள் என்ன சொல்கிறதோ அதை வந்து பின்பற்ற மாட்டார்கள், அதாவது தர்ம வழியில் நடக்க மாட்டார்கள். இவங்க வந்து மறுபிறப்பு இவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சோ இவங்க மறுபிறப்பு எடுக்கும் போது கீழான உயிரினங்களாக விலங்குகளாக பிறப்பதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சோ ஆன்மீக வாகதிகளால் ஒட்டுக்கொள்ளப்பட மாட்டாது.
பிரபு என்ன அங்க பின்னாடி இருக்குன்னே தெரியல. சோ அவங்க இந்த பிறவியின் நோக்கம் பகவானை அடைவது. ஆனா இந்த பிறவியில் வந்து அவர்கள் பகவானை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். சோ அவங்களுக்கு இந்த பிறவியின் நோக்கம் வந்து இதுல முடிஞ்சிருச்சு, தோல்வியில் முடிந்து விட்டது. சோ இதுதான் வந்து விகர்மவாதிகளுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது கர்மவாதிகள். இவங்களுக்கு வந்து பக்தி இருக்கு, வேதங்கள் என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இவர்கள் வந்து பலன் நோக்கு செயல்படுவார்கள், பலன் கருதி செயல்படுவார்கள். ரஜோகுணம் ஜாஸ்தியா இருக்கும் இவங்க கிட்ட. அதனால வெற்றியை நோக்கி பலன் கருதி நிறைய செயல்கள் செய்வார்கள். அப்புறம் புண்ணியத்தை தேடிக்கொள்வார்கள். அப்புறம் யார் அவங்களுடைய குணத்திற்கு ஏற்ப ஏதாவது ஒரு டெமிகாடை, ஒரு தேவதேவர்களை வந்து வழிபடுவார்கள். சோ அதனால புண்ணியத்தை தேடிக்கொண்டதுனால அவர்கள் சொர்க்கத்தையோ இல்லை அவர்களுக்கு விருப்பப்பட்ட அந்த தேவதேவர்களின் உலகத்தையோ அடைந்து அவங்க வந்து அந்த புண்ணியங்களை எல்லாமே வந்து செலவாகிற வரைக்கும் வந்து அந்த அங்க சொர்க்கத்திலே வந்து எல்லா சுகங்களையும் அனுபவிப்பார்கள். அனுபவிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பிறவி அவங்களுக்கு இருக்கு, மறுபடியும் பூமிக்கு பிறப்பு எடுத்து வருவார்கள். சோ ரீபர்த்ல அவங்க வந்து மாட்டிக்குவார்கள் அப்படின்னு இந்த கர்மவாதிகளுடைய கேரக்டர்ஸ் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஞானிகள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஞானத்தின் நிலைக்கு வந்திருப்பவர்கள், அதாவது ஆத்ம தத்துவம், நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. அப்ப அடுத்தவங்களை பார்த்தாலும் சரி, ஒரு உயிரினத்தை, ஒரு யானையை பார்த்தாலும் சரி, ஒரு அந்தனரை பார்த்தாலும் சரி, நாயை பார்த்தாலும் சரி, நாயை தின்கின்ற சண்டாளனை பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. எல்லோருடைய மனத்திலும் பகவான் இருக்கிறார். அந்த ஆத்மாவை மட்டுமே தான் அவர்கள் பார்க்கிறார்கள். சோ அவங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அந்த நான் ஞானத்தின் நிலையிலே அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்க. செல்ஃப் ரியலைஸ்டு சோல்ஸா இருக்காங்க, சிதாதிர் முனிகளாக இருக்கிறார்கள். சோ இவங்களுக்கு வந்து மறுபிறப்பு அப்படிங்கிறது வந்து கிடையாது. இவங்க பகவானை வந்து உண்மையாக நேசிக்கிறார்கள், பகவானை வந்து அடைய போகிறார்கள், மோட்சம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும். சோ இவங்க வந்து பக்தி சேவைக்கு வருபவர்கள், மிகவும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு இந்த மூணு பேரோட கேரக்டர்ஸ் பத்தி இங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரபு, அகர்மானா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிக்குமா மாதாஜி? படிங்க படிங்க படிங்க. கர்மன் அகர்ம அகர்மிய பசியேத் அகர்மணி ச கர்மயக ச புத்திமான் மனுஷேஷு ச யுக்த கிருஷ்ண கர்மக்ருத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கர்மாவில் அகர்மாவையும் அகர்மாவில் கர்மாவையும் காண்பவனே மனிதரில் அறிவுடையவனாகிறான். சோ அறிவுடையவன் யாரு அப்படின்னா, ரெண்டு பிஹெச்டி வச்சிட்டு இருக்கிறவங்க கிடையாது. சோ யாருக்கு வந்து கர்மா அப்படின்னா என்ன, அகர்மா அப்படின்னா என்ன, விகர்மா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேதங்கள் என்ன சொல்கிறதோ அதன்படி நடப்பவர்களே வந்து அறிவாளிகள் அப்படின்னு பகவான் சொல்லிட்டாரு. சோ கர்மாவில் அகர்மா, நம்ம செய்கின்ற செயல்கள்ல அகர்மாவா மாத்திரணும். எப்படி மாத்தணும், பகவானுக்கு அந்த செயல்களின் பலன்களை சமர்ப்பித்து விட வேண்டும். ஒரு கார் வாங்குறோம், அப்போ நம்ம வந்து கோயிலுக்கு எடுத்துட்டு போறோம், கோயிலுக்கு எடுத்துட்டு போயிட்டு பூஜை பண்றோம் அப்படின்னா, நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி அந்த காரை வந்து பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் அந்த வண்டியை நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, காரை கொண்டு போய் நிறுத்தி காருக்கு பூஜை பண்றோம் இல்லைங்களா. ஓம் டொமோட்டாயா நமக அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டோம். ஓம் கிருஷ்ணாய நமக அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. அந்த மாதிரி டொயாட்டா நமகான்னு மந்திரம் எல்லாம் கிடையாது. அதே மாதிரிதான் ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னா, பகவானே இது உன்னுடைய வீடு, இந்த வீட்டுல நான் குடியிருக்கிறேன், நான் வாடகைக்கு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மனோபாவத்தோட வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து கர்மாவை வந்து அகர்மாவாக மாற்றி விடுகிறோம். இப்ப வந்து அந்த மாதிரி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சொந்த வீடு இருக்கு, சொந்த வீட்டுல வந்து ஏதாவது ஒரு ரிப்பேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த அந்த வீட்டுக்காரருக்கு ரொம்ப வலிக்கும். இதே வந்து வாடகை வீட்டுல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த வாடகைக்கு இருக்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பாருங்க இந்த இடத்துல இந்த ரிப்பேர் இருக்குது அப்படின்னு போனை பண்ணிட்டு வச்சிருவார், வந்து பாத்துக்கோங்க அப்படின்றவர். சோ அவர் வந்து எந்த பொறுப்பும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே மாதிரிதான் நம்மளும் வாடகை வீட்டில் இருக்கிறோம், பகவானுடைய சொத்துக்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம்.
அப்படிங்கிற மனோபாவம் வந்துருச்சுன்னா நம்ம கர்மாவை வந்து அகர்மாவாக மாற்றி விடுகிறோம். இப்ப அகர்மாவில் கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப நீங்க எல்லாருமே 15 பேர் இருக்கீங்க. இந்த 15 பேரு நீங்க வந்து சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல, நீங்க எல்லாமே சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சிரவணம்னா கேட்கறது. சோ பக்தியில் திளைத்து கொண்டிருக்கிறீர்கள். சோ அகர்மாவில் கர்மா செய்து கொண்டிருக்கிறீர்கள். சோ இந்த மாதிரி இருக்கிறவர்கள் தான் அறிவுடையவர்கள். பிரபு, நான் இன்னும் முடிக்கவே இல்லை. எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் உன்னத நிலையில் நிலை பெற்று இருக்கிறான். சோ அவன் எந்த செயல்கள் செய்தாலுமே சரி, அவன் வந்து பகவானையே வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து எல்லாத்தையும் பகவானுக்கே அர்ப்பணிக்கிறான். சோ பகவான் வந்து என்ன பண்றார் அப்படின்னா, அவனை வந்து உயர்த்துவதற்கான எல்லா செயல்களுமே வந்து செய்வார். பக்தனுக்காக எல்லாமே செய்வார் அவர். எப்படி வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்காக எல்லாமே செய்தாரோ, அதே மாதிரிதான் பக்தர்களுக்காக பகவான் எவ்வளவு கீழே வேணாலும் இறங்கி வருவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமே இருக்கு. பகவான் வந்து தூது போகிறார் பாண்டவர்களுக்காக. தூது போகும்போது பகவானை தங்க வைப்பதற்காக அரண்மனைகளை எல்லாம் துரியோதனனும் துச்சாதனனும் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து அவருடைய தேர் போய் நிக்குது. அப்ப வந்து இறங்குறார். இது யாருடைய அரண்மனைன்னு கேக்குறாரு துரியோதனன். வந்து கிருஷ்ணா, இது என்னுடைய அரண்மனை. இந்த அரண்மனையில வந்து இவ்வளவு அறைகள் இருக்கிறது, இங்கே இத்தனை பணிப்பெண்கள் இருக்கிறார்கள், இத்தனை வசதிகள் இருக்கிறது அப்படின்னா நிறைய சொல்றாரு. ஆனா அவர் அதெல்லாம் காது கொடுத்து கேட்கல. அடுத்தது போறாது. இது யாருடைய அரண்மனை? ஆனா துச்சாதனன் ஓடி வந்து இது என்னுடைய அரண்மனை அப்படின்னு அவன் வந்து தன்னுடைய அந்த பெருமைகளை அந்த அரண்மனையில இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்றாரு. அடுத்தது அங்கேயும் அவர் வந்து போகல. அடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு எளிமையான வீடு பாக்குறாரு. அங்க இறங்கி இது யாருடைய வீடு அப்படின்னா, அங்க வந்து விதுரர் வர்றாரு. விதுரர் வந்து, பகவானே, இது உம்முடைய வீடு, உங்களுடைய வீடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் உள்ள பூந்துட்டார். சோ உள்ள பூந்தது மட்டும் கிடையாது, விதுரருடைய பத்திரிக்கை கைகளும் ஓடவில்லை, கால்களும் ஓடவில்லை. சோ அவர் என்ன பண்றதுன்னே தெரியாம அவரை தரையில இழுத்து உட்கார வச்சு உள்ள ஓடி போய், அவருக்கு ஆசனம் எல்லாம் கொடுக்கணும்னு தோணவே இல்லை, உள்ள ஓடி போய் பழங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வாழைப்பழத்தை உரிச்சு 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 பழத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு தோளா கொடுக்கறாங்க. பகவானும் அதை சித்து கொண்டே வாங்கி உண்கிறார். சோ அந்த மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கிறதுன்னு வேற. அது அப்ப விதுரர் பாத்துட்டு, என்ன பண்ற பகவானுக்கு பழத்தை கொடுக்காம நீ வந்து தோலை கொடுத்துட்டு இருக்க, நீ நரகத்துக்கு தான் போவே அப்படின்னு திட்டுறாரு. அப்ப வந்து ஹரே கிருஷ்ணா, எனக்கு கொஞ்சம் அந்த டிஸ்டர்ப் ஆகுறது, அதான் வேற ஒண்ணும் இல்ல மாதாஜி, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க மியூட்ல இருந்துக்கோங்க. நீங்க படிச்சு முடிச்சோன்னா மியூட்ல இருந்துக்கோங்க, நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. விதுரர் மகாராணி, விதுரர் பத்தினி வந்து தோலை கொடுக்கறாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப சுவையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். சோ பக்தர்களுக்காக அவர் எவ்வளவு தூரம் இறங்கி வருகிறார் அப்படின்னு நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம காஞ்சிபுரத்துல சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், நீங்க எல்லாருமே தரிசனம் பண்ணியிருப்பீங்க நிறைய பேரு, அவருடைய கதையும் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஆழ்வார், ஆழ்வாருடைய சீடர், ரொம்ப நல்லா வந்து அவர் வந்து பாட்டு பாடுவார் ஆழ்வாருடைய சீடர். சோ அந்த ராஜா வந்து கூப்பிட்டாரு, நீ வந்து என்ன பத்தி பாடு அப்படின்னு கேட்டாரு. நான் வந்து என்னுடைய குருவை கேட்கணும், அதுவும் இல்லாம நான் வந்து பெருமாளை பத்தி மட்டும்தான் பாடுவேன், என் குரு சம்மதிச்சா நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா, குரு கிட்ட போய் சரி நீ போய் கேட்டுட்டு வா அப்படிங்கிறாரு. குரு என்ன, ஆழ்வார் என்ன சொல்லிட்டாரு, முடியாது முடியாது, பெருமாளை மட்டும்தான் பத்தி பாடணும், நம்ம எல்லாம் பக்தியில இருக்கோம், ஆன்மீகத்துல இருக்கோம், இந்த அழிந்து போகின்ற மனிதரை பத்தி, நம்ம எல்லாம் மனிதர்களை பத்தி எல்லாம் நம்ம பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. போய் அதையே வந்து மன்னர் கிட்ட சொல்லிடுறாரு அந்த சீடர். அப்ப சொன்னதுக்கு அப்புறம், ஓ அப்படியா, நீங்க என்னோட நாட்டிலேயே இருந்துட்டு என்னுடைய இதுலயே இருந்துட்டு என்கிட்டயே வந்து நீங்க முடியாதுன்னு சொல்றீங்களா அப்படின்னு ரொம்ப கொதிச்சு போகிறார். உடனே நாட்டை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. நாட்டை விட்டு வெளியேறுன்னு சொன்னோடனே இதை வந்து குரு கிட்ட சொன்னா, அவ்வளவுதானே கிளம்பலாம் சொல்லிட்டு
உடனே வந்து ஆழ்வாரும் அவருடைய சீடரும் வந்து கிளம்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீடர் போறாரு, அடுத்தது குரு போறாரு. இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தாரு பெருமாள். உடனே தன்னுடைய பாம்பனையாகிய அந்த பாம்பு அணையை படுக்கையில படுத்துட்டு இருந்தார் பாத்தீங்களா, பாம்புல தானே படுத்துட்டு இருப்பார், அதை வந்து ஒரு பாய் மாதிரி சுருட்டிக்கிட்டு கக்கத்துல வச்சுக்கிட்டார். கக்கத்துல வச்சுட்டு பின்னாடியே ஆழ்வார் பின்னாடியே போறார், ஆழ்வார் பின்னாடியே போறார். இவர் எங்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி தாயார், அப்புறம் சீதேவி தாயார், பூதேவி தாயார், நீலாதேவி தாயார், இந்த மூணு பேருமே பதி இல்லாத இடத்துல எங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போறாங்க. சோ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பக்தர்கள் எல்லாருமே லைனா அப்படி போறாங்க, இவங்க பகவான் இல்லாத இடத்துல நாங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு. உடனே அவங்க கிளம்பி அந்த விவசாயம் பண்ற அந்த கழனி வழிய நடந்து போய்கிட்டே இருக்காங்க. உடனே பூமி வெடித்தது, அங்க பூமி வெடிச்சு தண்ணியெல்லாம் வறண்டு போயிருச்சு, பயிர்கள் எல்லாம் கருகி விட்டன. இத பார்த்துட்டு போய் மன்னர் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. மன்னர் ஓடி வர்றார், ஓடி வந்து என்ன ரீசன்னு தெரிஞ்சிச்சு அவர்கிட்ட. அவர் கடைசியில யாரு வந்துட்டு இருக்காங்க, அவருடைய பக்தர்கள், பெருமாளுடைய பக்தர்கள். அவர்கிட்ட போகாதீங்க, நில்லுங்க நில்லுங்கன்னா நீங்க போய் முன்னாடி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. முன்னாடி முன்னாடி முன்னாடின்னு அவர் அப்படி அப்படியே அனுப்பிட்டு இருக்காங்க. கடைசியில லக்ஷ்மி தாயார் கிட்ட வந்து போகாதீங்க தாயார் கிட்ட கேட்டோன்னே, நான் எப்படி பதி இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை அப்படிங்கிறாரு. அடுத்தது பெருமாள் கிட்ட போறாரு, ஐயையோ என்னுடைய சீடனும் என்னுடைய ஆழ்வாரும் இல்லாத இடத்துல நானே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் என்ன பண்றார், சீடர் கிட்ட போறாரு. அங்க போய் சீடருடைய காலிலே விழுகிறார், விழுந்து நீங்க போகாதீங்க, நீங்க மறுபடியும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கெஞ்சி அவங்களெல்லாம் மறுபடியும் கூட்டிட்டு வர்றாரு. அப்படி யூ-டர்ன் அடிச்சு மறுபடியும் வந்து கோயிலுக்கு வருகிறார். சோ அதனாலதான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். சோ பக்தர்களுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா பகவான் வந்து எவ்வளவு தூரம் கீழே இறங்கி வருவார் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லீலையை வந்து அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். சோ அவர் வந்து ரொம்ப கருணாசாகரம். அவர் வந்து பக்தர்களுக்காக எவ்வளவு தூரம் இறங்குவார் அப்படிங்கிறதுக்கு நிறைய லீலைகள் எல்லாம் பண்ணி காமிச்சிருக்கிறார். அதுல ஒண்ணுதான் இந்த எக்ஸாம்பிள். அடுத்து பிரபு ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு மாதாஜி படிங்க. 34 படிங்க. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேசியந்தி தேனானம் ஞானினஸ்தத்வதர்ஷினஹ. சோ ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய், அடக்கத்துடன் அவரிடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய், உண்மையை கண்டவர்களான தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிப்பார்கள். சோ இந்த ஞானத்தினால் பகவானை எப்படி அணுகுவது, இது ஞான யோகம் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். சோ நமக்கு வந்து வாழ்க்கையிலயும் எல்லாத்துலயுமே வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை வந்து நம்ம எப்படி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து முயற்சி செய் அப்படிங்கிறாங்க. யாரை அணுகணும் அப்படின்னா ஒரு ஆன்மீக குரு. அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும், அவருடைய பேச்சு, அவருடைய நடத்தை, அவருடைய செயல்கள் எல்லாமே வந்து சேமா இருக்கணும். அதுல வந்து டிஃபரன்ஸே சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சோ அந்த மாதிரி ஒரு ஆன்மீக குருவை அணுகி அவர்களிடம் வந்து அடக்கத்தோட கேட்கணும். இப்ப வந்து இவருக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சேலஞ்சிங்கா குவஸ்டின்ஸ் கேட்க கூடாது. சோ அவரிடம் வந்து அடக்கத்தோட அத பணிவிடை செய்ய வேண்டும். பணிவிடை செய்து அவர் மனதிலே இடம் பிடித்து அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளுடைய சந்தேகங்களை எல்லாம் வந்து அவர்களிடம் கேட்டு அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லி கொடுக்கணும் நம்மளுக்கு. அந்த மாதிரி அவர்கள் வந்து தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள், கடவுளை உண்மையை அறிந்தவர்கள். சோ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நம்மளை சிறப்பாக வழி நடத்துவார்கள். ஒவ்வொருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தருடைய திறமை வேற மாதிரி இருக்கும் சீடர்களுக்குள்ளேயே. சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து சொல்லி கொடுத்து அவர் வந்து வழி நடத்துவார். சோ குருவில்லாமல் நம்மால் கடவுளை அணுக முடியாது அப்படிங்கிறது தான் 100% உண்மை. இந்த படத்துல நம்ம பாக்குறது யாரு அப்படின்னு கேட்டா சாந்திபடி முனிவர். இவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணருடைய குலகுரு, அவர் தான் வந்து ஆச்சாரியர். சோ இங்க வந்து பாக்குறது பகவான் கிருஷ்ணரும் பலதேவரும், அவரும் அவங்க கூட உட்கார்ந்து இருக்கிறது சாந்திபடி முனிவர், அவருடைய குரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம்.
எவ்வளவு அழகாக உட்கார்ந்திருக்கிறார் பாருங்க ரெண்டு பேருமே. ஹரே கிருஷ்ணா. அடுத்தது பிரபு, இந்த அத்தியாயத்தின் சுருக்கம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணரை பற்றிய ஆழ்நிலை அறிவு ஏவம் பரம்பரா பிராப்தம் அப்படிங்கிறதுனா என்ன பார்த்தோம். கிருஷ்ணர் அனைத்து பாதைகளின் குறிக்கோள், நிறைய ஸ்ரீ சம்பிரதாயம், மத்வாச்சாரியருடைய கௌடிய சம்பிரதாயம் அப்படிங்கறதெல்லாம் நாலு சம்பிரதாயங்கள் எல்லாமே அத்தன்டிக் தான். அதுல நாலுல எதை வேணா நம்ம ஃபாலோ பண்ணலாம், ஏன்னா நாலினுடைய குறிக்கோளும் பகவானை அடைவதுதான். சோ எல்லாத்தின் குறிக்கோளாகவும் அவர் இருக்கிறார். வர்ணாசிரம தர்மத்தை ஏற்படுத்தியவரும் அவரே. எதற்காக ஏற்படுத்தினார் அப்படிங்கறதும் தெரியும். எதை வேஸ்ட் பண்ணி, குண கர்ம விபாகச அப்படின்னு சொல்றார். குணத்திற்கேற்ப செயல்களுக்கு ஏற்ப அவர் அந்த பிரிவுகளை ஏற்படுத்தினார். கர்மயோகம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். தியாகங்கள் ஆழ்நிலை அறிவுக்கு வழிவகுக்கும். தியாகங்கள் இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கை வந்து முழுமை அடையாது. இப்போ நம்ம இஸ்கான்ல எல்லாம் 3 மணிக்கே எந்திரிச்சிடணும். 3 மணிக்கே எந்திரிச்சு 4:30 மணிக்கே அந்த மங்களாரத்திக்கு போகணும். சோ அந்த மாதிரி குளிச்சு எல்லாமே செஞ்சு அவங்க போகணும். இங்கேயே வந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, கார்த்திகை மாசம் ஆயிடுச்சுன்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு இல்லைங்களா 4 மணிக்கே எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சு அவங்க வந்து கோயில்களுக்கெல்லாம் போவதை நம்ம பார்த்திருக்கோம். மே மாசம் வெயில் கொளுத்துற வெயில்ல யாராவது ஒரு வீட்டுல ஐயோ ரொம்ப வெயிலா இருக்கு நான் சமைக்க போக மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்றத நம்ம கேக்குறோமா? இல்ல, நம்ம வீட்டுல நம்ம எல்லாருமே பெண்கள் எல்லோருமே வந்து எஸ் பிரபு. சோ அந்த பெண்கள் வந்து நான் வந்து சமைக்க மாட்டேன்னு சொல்றத நம்ம கேட்கறதே கிடையாது. என்னவா இருந்தாலும் சரி அவர்கள் சமைத்து தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு தருவதை நாம பாக்குறோம். சோ இந்த மாதிரி தியாகங்கள் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது, முழுமை அடையாது. சோ இந்த தியாகங்கள்னால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு ஆன்மீக பாதைக்கு நம்ம முன்னேறுவோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆழ்நிலை அறிவின் சுருக்கம், சோ தத்வித்தி பிரணிபாதேன, ஒரு குருவை சரணடைந்து அவர் மூலமாக நம் ஞானத்தை பெருக்கி நம்முடைய சந்தேகங்களை தீர்த்து கொண்டு நம்ம வந்து வாழ்க்கையிலே வந்து முன்னேற வேண்டும். அதுதான் வந்து தத்வித்தி பிரணிபாதேன அப்படிங்கிறது. சோ இதுக்கு முன்னாடி நம்ம நான் சொன்னேன், வர்ணாசிரம தர்மத்தை வந்து பகவான் ஏற்படுத்தினார். அது பிறப்பின் அடிப்படையில் கிடையாது. சோ பிறந்துட்டா மட்டும் வந்து நம்ம வந்து உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. நம்முடைய நடத்தைகளின் மூலமாக பிரபுபாதர் வந்து இது எல்லாமே சொல்லியிருக்கார். இந்த கலிகாலத்திலே நாம் எல்லோருமே சூத்திரர்கள். சோ ஆனா சூத்திரர்களாகவே இருக்க வேண்டுமா அப்படின்னா இல்ல. நம்முடைய குவாலிட்டி, நம்மளுடைய கேரக்டர்ஸ், நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு எல்லாத்தையுமே ஒரு பிராமணிக்கல் குவாலிட்டியா நம்ம வந்து மேல நம்ம பயிற்சி செய்து கொண்டு வர முடியும். அப்போ வந்து ஒரு வைஷ்ணவர்களாக நாம மாற முடியும். சோ இதுதான் வந்து பிரபுபாதர் சொல்வது. சோ பிறப்பால் பகவான் வந்து யாரையுமே பிரிவினைப்படுத்தவில்லை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. ஹரே கிருஷ்ணா. இது முடிஞ்சிருச்சுல பிரபு, அடுத்த ஸ்லைடு இருக்கா? இல்ல இல்ல, ஹரே கிருஷ்ணா. முடிஞ்சது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நான் ரெக்கார்ட்